நெருங்குடியில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளில் 26 மணி நேரம் தீப்பிடித்து எரிந்து இந்த பகுதி முழுவதும் 2000 கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய முறையில் அவருடைய மூச்சுத்திறனை ஏற்படுத்துகிறது. பலருக்கு ஒரு தெளிவான பார்வை ஏற்படாத அளவுக்கு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த சாதாரணமாக தீப்பிடிக்கக்கூடிய பாதிப்புகளிடம் அதிகமான அளவுக்கு ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் உடைய இந்த தீப்பற்றி எரிவது என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருப்பதற்கு மாநில அரசு, சென்னை மாநகராட்சி அல்லது இதனுடைய திடக்கழிவு மேலாண்மை துறை ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே இதற்கு மாற்று ஏற்பாடுகளை மாநில அரசும் மாநகராட்சியும் திடக்கழிவு மேலாண்மை துறையும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட குப்பையை கொட்டுவது என்பதற்கான வழிகாட்டுதல் என்பது இருக்கிறது. சென்னையில் வரக்கூடிய குப்பைகளில் ஒரு 50% குப்பைகளை இங்கு அனுப்புகிறார்கள். எனக்குரிய தினசரி ஒரு 3 ஆண்டு முன்பாகவே ஒரு 2000 டன் என்பது தினசரி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்னும் அதிகமாயிருக்கும். அதோடு சேர்த்து இந்த குப்பை கொட்டுகிற பொழுது அதை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொட்டக்கூடிய ஏற்பாடுகள் அறிவிக்கிறார்கள், திட்டத்தை அறிவிக்கிறார்கள், அதற்காக விளம்பரங்களை தேடிக் கொள்கிறார்கள். ஆனால் அதை அமல்படுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இல்லை. அதனுடைய விளைவாகத்தான் இந்த இடத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் இதிலிருந்து, இரும்பிலிருந்து, உப்பு நிறைந்த பொருட்கள், இப்படி அதே மாதிரி ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அங்கக பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவது என்பது இங்கே மீத்தேன் என்பது உருவாகி அந்த மீத்தேன் மூலமாக தீப்பற்றி எரிகிறது. யாரோ ஒருத்தர் தீ வைத்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அப்படி எரியக்கூடிய ஒரு விஷயம் இது. வந்து இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக் கொள்வதற்கான ஒரு விஞ்ஞான ரீதியான முறைகளை இது அமல்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அது ஒரே இடத்தில் அல்ல, நகர் முழுவதும் குப்பைகளை பல இடங்களில் பிரித்து கொண்டு வருவதற்கும் ரீஜெனரேட் பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ரெண்டையும் செய்ய வேண்டும். ரெண்டையும் செய்யாத நிலைமை என்பது இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட முறையில ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டு ஒரு விஷயம். இந்த குப்பை கொட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சென்னை மாநகராட்சிக்கு 1970 அன்றைக்கு ஒரு 7 ஹெக்டேர் நிலத்தில் கொட்டினால் போதும், இது முழுக்க மார்ஷ்லேண்ட் என்ற முறையில், நன்னீர் சர்க்குலர் என்ற முறையில் ஒரு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த 7 ஹெக்டேரை தாண்டி படிப்படியாக இன்றைக்கு 340 ஏக்கர் வரைக்கும் வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான நீங்க மீட்டர் என்ற முறையில குப்பையினுடைய அடர்த்தி சேர்ந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை என்ன ஏற்படும் சொன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நிலத்தடி நீரை பாதிக்கும். இதனுடைய காட்சிகள் மூலமாக இந்த நோய்கள் எல்லாம் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மாநில அரசு மாநகராட்சி நிதி ஒதுக்கீடு செய்து இதை ஒரு விஞ்ஞான ரீதியான முறையில் கொண்டு வர வேண்டும். ஏதோ இந்தியாவில் சென்னையில மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதுமே மேக்சிமம் இது மாதிரி வரக்கூடிய திடக்கழிவுகளை நிலத்தில் போடக்கூடிய ஏற்பாடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. சென்னை போன்ற மிக வளர்ச்சியடைந்த ஒரு நகரத்தில் இதற்கான அறிவியல் பூர்வமான முறைகளில் அமலாக்க வேண்டிய தேவையை இந்த மாநில அரசு மாநகராட்சி நிதி ஒதுக்கி உடனே செய்யணும். இது இவ்வளவு பெரிய ஏரியால குப்பையை கொட்டுவது என்பது அந்த வட்டாரம் முழுவதும் அது வந்து எந்த விதமான இதுக்கும் உதவி செய்யாது. இதை எப்படி சிறிதாக்க வேண்டும், எப்படி பிரித்து செய்ய வேண்டும், எப்படி ரீஜெனரேட் பண்ண வேண்டும் என்பதற்கான ஏராளமான திட்டங்கள் என்பது இருக்கிறது. நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு அமுல்படுத்துவதற்கு ஒரு சீரியஸான முயற்சி பண்ணலன்னு சொன்னா, ஆக்கப்பூர்வமான முயற்சி பண்ணலன்னு சொன்னா, மந்திரி வந்தாரு பார்த்தாரு செய்திகள் வந்தது அப்படின்ற முறையோட போயிடும் என்பதனாலதான் நாங்கள் இது வந்து அதை முன்வைக்கணும்னு சொல்லி கேட்டோம்.